நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூடன். ஓபிஎஸுடன் இருந்த ஒத்த ஆளும் ஓட்டம் பிடிச்சாரு. தனிமரமாக நிற்கும் பன்னீரை தக்க வைத்து கொள்ளுமா பாஜக, இல்லை வேணான்னு தள்ளி விடுமா? விரிவாக பார்க்கலாமா? எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார், என்னென்ன பதவியெல்லாம் வகித்தார். இன்றைக்கி அவருடன் அவங்க மகன்களை தவிர வேறு யாருமே இல்லை என்ற நிலை அவருக்கு வந்திருக்கிறது. உண்மையாக சொல்கிற பன்னீருடன் ஒத்த ஆளாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பன்னீருக்கு பின்னாடி 3 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த 3 எம்எல்ஏக்கள் எங்கே இப்போது? அந்த எம்எல்ஏக்களை வந்து பிரச்சாரத்தின் போது நம்மளால் பார்க்க முடியலை. அதோட கட்சி நிர்வாகிகளை வழிநடத்துகின்ற இடத்துல பார்க்க முடியலை. கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பார்க்க முடியலை. இல்லை பாஜகவுடன் கூட்டணி பேசுகின்ற இடத்துலையும் பார்க்க முடியலை. ரெண்டாவது, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியை கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்ட போராட்டம் நிகழ்த்தினார், அந்த தருணத்துலேயும் அவங்கள பார்க்க முடியல. ஒரே ஒரு ஆள் தான் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீதிமன்றத்துக்கும் ஓடி போய் மனுதாக்கல் பண்ணார். அதுவும் இல்லாமல் எப்படியாவது ரெட்டலையை முடக்கிவிட வேண்டும், அதன் மூலமாக பன்னீர் இடத்துல நல்ல பேர் எடுத்து விட வேண்டும் அப்படியெல்லாம் ஆசைப்பட்ட ஒரு ஆள் தேர்தல் கமிஷன் வரைக்கும் ஓடி போய் பல முறை முறையிட்டார். கடைசி தருணத்தில் கூட முயற்சி எடுத்தார். ஆனால் கடைசி வரைக்கும் நம்முடைய புகழேந்தி என்ற பன்னீர்செல்வத்துடன் பக்கபலமாக இருந்த ஒத்த ஆளுடைய முயற்சி எடுபடவே இல்லை. சரி, பன்னீர்செல்வமாவது நிற்கிறாரே ரெட்டலையை எதிர்த்து, அதுக்கே பாராட்டலாம். இப்போது புகழேந்திக்கு பெரிய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதை தாண்டி தான் பாஜக, அதற்கு பிறகு தான் திமுக. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வேட்பாளராக பன்னீர்செல்வம் நிற்பது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த புகழேந்திக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை பன்னீர்செல்வம் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. எல்லோரும் பன்னீர்செல்வத்துடன் இருந்தவங்க உழைச்சாங்கன்னா இவர் கூடுதலாக உழைச்சார் பன்னீர்செல்வத்துக்காக. அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கிவிட வேண்டும், ரெட்டலையை முடக்கிவிட வேண்டும், நாங்கள் இல்லாத கட்சியை இருக்கவே கூடாது என்ற ஆர்வம் தான். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் புகழேந்தி என்னெல்லாம் செஞ்சாரோ அதை விரும்பினாரோ இல்லவோ தெரியல. ஆனால் பன்னீர்செல்வத்திடமிருந்து புகழேந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தார். ஆனால் பன்னீர்செல்வம் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. பன்னீர்செல்வம் மேடைக்கு மேடை போயிட்டு நான் தொண்டருடைய உரிமையை மீட்டு தொண்டர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த பன்னீர்செல்வம் நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி பேசுகின்ற போது 2-3 தொகுதியாவது வாங்குவார். அப்படி 2-3 தொகுதி வாங்கினா கூட ஒன்று அவங்க பையனுக்கு கொடுத்துட்டு, ஒன்று நம்முடைய பெங்களூர் புகழேந்தி கொடுத்துட்டு, இன்னொன்று கட்சியில் அவர் கூடவே விசுவாசமாக இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டு, பார்த்தியா எனக்கு கிடைத்த வாய்ப்பை ஒட்டு மொத்தமாக தொண்டருக்கு கொடுத்துட்டு அவங்க பின்னாடி நிற்கிற பாருங்கள். இந்த மாதிரி தான் அதிமுகவில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மணல் மாஃபியாக்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு வந்து புகழேந்தி நினச்சாரு. அதற்காக தான் கை காசெல்லாம் போட்டு டெல்லிக்கெல்லாம் ஓடி போய் ரெட்டலையை முடக்க வேண்டுமெல்லாம் ஆசைப்பட்டார். ஆனால் புகழேந்தி நினச்சது நடக்கவே இல்லை. பாஜகவுடன் கூட்டணி பேசினார், பாஜக தொகுதி 2 தரம் அப்படின்னு சொன்னது. ஆனாலும் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதி வாங்கி 1 பையனுக்கும் 1 நானும் நின்னோம்னா இந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பான்? தொண்டருக்கு தொண்டருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவனும் அவன் பையனும் மட்டுமே போட்டி போடுறாங்களடா, இவனாடா கட்சியை வந்து காப்பாற்றி நம்மக்கிட்ட கொடுப்பான். எடப்பாடி பழனிசாமியே பரவாயில்ல போல் இருக்குதாக, அடாவடியாக காசை கொடுத்து ஒட்டுமொத்த பேரும் கரெக்ட் பண்ணி தன் பின்னாடி நிற்க வச்சுக்கிட்டாலும் தான் குடும்பத்தில் இருந்து ஒருத்தரை கூட அரசியலுக்குள்ளே கொண்டு வரல, அவங்க குடும்பத்திலேருந்து யாருக்கும் சீட்டு கொடுக்கலையா? எடப்பாடி பழனிசாமி கோடி ரூபாய் செலவழித்தா கூட அவங்க குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு கொண்டு வரல. இந்த ஆளுக்கு நாமெல்லாம் சேர்ந்தே செலவு பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் 2 சீட்டு வாங்கினா 2 சீட்டும் குடும்பத்துக்கே வச்சுக்கிட்டான் பார்த்தியா, இவனாடா அதிமுக உரிமையை மீக்க போகிறான் அப்படின்னு கூட இருக்கிறவங்கெல்லாம் பேசுவாங்க. அதனால் பாஜக தந்த 2 தொகுதியில் 2 தொகுதியும் வேணாம், உங்கள் கூட்டணியிலிருந்து நான் நிற்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் சுயாட்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடுறேன், என்ன ஒன்று அந்த இடத்துல வேட்பாளரை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் நினச்சிருந்தார்னு வச்சிங்களேன், அவர் வாங்கின ஒத்த தொகுதியை பாஜக ஆதரவுடன் நம்முடைய பெங்களூர் புகழேந்திக்கு கொடுத்துட்டு இருந்தார்னா இந்நேரம் புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தந்திருக்க மாட்டார். பன்னீரை விட்டு இந்த ஒத்தாலும் ஓட்டம் பிடிச்சிருக்க மாட்டார். ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் போராடி ஒரு தொண்டனுக்கு வாய்ப்பளித்தம் பாரு, இதுதான் அதிமுகவுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சீட்டை கொடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுவார்னு பெங்களூர் புகழேந்தி அவர்கள் முயற்சி பண்ணார். ஆனால் சுயாட்சியாக நின்னாலும் நான் தான் நிற்பேன், என் காசை எனக்காக தான் செலவு செய்வேன், நான் ஏன் இன்னொருத்தனை விட்டு கொடுக்கணும், நான் ஜெயிச்சுன்னா நான் அமைச்சராவேன்,
இங்கே அதிமுக என்று ஒன்று எங்கே இருக்கிறது? என் பின்னாடி எவனுமே கிடையாது. இருக்கிற அத்தனை பேரும் என் கையில் இருக்கின்ற காசை நம்பி தான் நின்றுட்டுருக்கான். மற்றபடி எதுக்காக நின்றுட்டுருக்கான்? அதனால் செலவழித்தாலும் நமக்காக செலவழிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சுயாட்சியாக நின்னாலும் நான் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை நின்னார். அதனால் பெங்களூர் புகழேந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. அதனால் தருமபுரியில் ஓசூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் பள்ளிக்கூடத்தில் போய் ஓட்டை போட்டுட்டு வெளியே வந்தவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அப்படி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு வாங்க. மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இந்த நாட்டை துண்டாட நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறேன். மத சார்பற்ற வழியில் அதை தழைத்தோங்கி இன்றைய தினம் இந்திய திருநாட்டில் மாபெரும் அரசியலில் எங்களை உருவாக்கி மாபெரும் இடத்தை பெற்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா போன்ற மறைந்த தலைவர்கள் எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் மத சார்பற்ற ஆட்சி தொடர வேண்டும், இருக்க வேண்டும், அதுதான் நிலைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எனது வாக்கு அமைந்திருக்கிறது. பத்தியா என்ன தத்துவம் பேசுகிறார் பார்த்தீங்களா? நாட்டை மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் மக்களையும் நாட்டையும் துண்டாடுகின்றார்களாம். அதனால் பெரியார் வழியில், அண்ணா வழியில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா வழியில் மதசார்பற்ற அரசியலை முன்னெடுக்க மதவெறிகளுக்கு எதிராக நான் வாக்களிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து புகழேந்தி சொல்லியிருக்கின்றார். இந்த விஷயத்தை நான் பாஜககாரங்கிட்ட போய் சொன்னேன். நான் யா புகழேந்தி பார்த்தீங்களா பாஜக மதவெறிக்காரங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பாஜககாரங்க சொன்னாங்க, பாஜக என்ன மதவெறி இருக்கிறது, எவனை மதத்தின் பெயரால் இழிவுபடுத்தியிருக்கிறது, எந்த மதத்தை கேவலமாக பேசியிருக்கிறது, இங்கே இந்துக்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு திமுக தானையா மதத்தை இரண்டு விதமாக பார்த்து இந்த மதக்கானுக்கு பின்னாடி நிற்கணும், அந்த மதக்கானுக்கு பின்னாடி நிற்கக்கூடாது என்று வேறுபாடாக அரசியல் செய்து இவங்க தான்யா மதத்தின் பெயரால் வந்து பிரிக்கிறாங்க. ரெண்டாவது, எந்த இடத்துல எந்த சாதி அதிகமாக இருக்குதோ அந்த சாதிக்கல்லவா திமுக சீட்டு கொடுக்கறது. அதனால் சாதி மதம் இது இரண்டையும் வைத்து மக்களை பிரிப்பது, மத சார்புடைய அரசியலை முன்னெடுப்பது திமுக தான்யா. மதசார்பற்ற கட்சி என்று சொன்னாலும் மெயினாக தான் பண்ணுதுயா. பாஜகவுக்கு மத சாயம் பூசினாலும் எங்குமே மதத்தை வைத்தோ சாதி வைத்தோ அரசியல் செய்வதே கிடையாதுயா. நம்ம புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் சரியாக தான்யா சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகக்காரங்க சொன்னாங்க. ஆனால் அவர் பாஜக மட்டும்தான் சொன்னார் என்பதற்கு அடுத்த வரியிலே அவரே பதிலளித்திருக்கின்றார். யார் வழியில் மதசார்பற்ற ஆட்சி தொடர வேண்டும் என்று அவர் அரசியல் செய்கிறான்றதை அவரே சொல்கிறார். பெரியார் வழி, அண்ணா வழி, புரட்சித் தலைவர் வழி, ஜெயலலிதா வழி, அந்த வழியில் தமிழகத்தில் மதசார்பற்ற அரசியல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பதனால் இது நிச்சயமாக திமுக பற்றி சொல்லலை, அவர் பாஜக தான் நேரடியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி போன்று மதசார்பற்ற ஆட்சியை எங்கேயாவது உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் இருக்கா தெரியுமா, அவர் வந்து வெற்றி பெறுவார் தாறுமாறாக, கூட்டணி பலம்தான் அவருக்கு கை கொடுக்க போகுது, அதுலேயும் நம்ம அண்ணன் பண்ணியிருக்கு அனுதாபாலை இருக்கிறது, நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் மாபெரும் வெற்றி பெறுவார் அப்படின்னு வந்து பேசியிருந்தால் பரவாயில்லையே. ஆனால் பன்னீர்செல்வம் மட்டும் பலாப்பழம் சின்னத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார் அப்படின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு எம்ஜிஆர் வழி, ஜெயலலிதா வழி, அண்ணா வழி, பெரியார் வழி தான் மதசார்பற்ற வழி என்று சொன்னதனால, அந்த பெரியார் வழியும் அண்ணா வழியும் திமுகவும் வந்திருப்பதனால, அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி வந்திருப்பதனால கண்டிப்பாக அவர் திமுகவையோ அதிமுகவையோ வந்து பார்த்திங்கன்னா மதசார்புடைய கட்சிகள் மதத்தை வைத்து கடவுளை வைத்து மக்களை பிரிக்கிறாங்கன்னு சொல்லலை. அவர் நேரடியாக பிஜேபியை தான் சாடி இருக்கின்றார். அதனால் அந்த ஒத்த ஆளும் பன்னீர்செல்வத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்ன உடனே அவர் ஓட்டம் பிடிச்சிட்டாரு. இங்கே இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, பெரியார் குறிப்பிட்டு இருப்பதனால நிச்சயமாக அவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல போய் தஞ்சம் அடைய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கின உடனே இந்த பெங்களூர் புகழேந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயாவை போய் சந்தித்து நான் கட்சியில் இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் மீண்டும் செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாருங்க, நம்ம தங்க தமிழ்ச்செல்வன், அவரை போன்று தானும் போய் ஜெயலலிதா விசுவாசியாக இருந்து கடைசியில் திமுக விசுவாசியாக மாறி அங்கே சிறப்பான இடத்தை பெறலாம் என்பதற்காக அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால்
என்னுடைய விஷயத்த ஆழமாக ஆணித்தரமாக அடித்து சொல்லட்டுமா? திமுகவில் பேரம் பேசி பார்த்தாரு. திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தலெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவருடைய தயவு கிடையாது. இனி 2026 தான். அதே மாதிரி பெங்களூர் புகழந்தியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் இருந்த மவுசு இப்போ கிடையாது. அதனால் அவர் நினைக்கிறது திமுகவில் நடக்கலை. இப்போதைக்கு பேரம் படியாத காரணத்தினால அவர் திமுக பற்றி வெளியே சொல்லலை. அதிமுக இருப்பது போலவே, அதுவும் பன்னீர்செல்வத்தினுடன் பின்னணியிலே இருப்பது போலவே காட்டுகிறாரு. ஆனால் பாஜகவை ஏற்கலை அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது. அதனால் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடாமல் அதற்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பார். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அதில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவர் பலாப்பழத்தினுடைய ஆதரவாளர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கிருஷ்ணகிரி ஓசூரில் தருமபுரியில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர், அங்கே தான் அவருக்கு வாக்கே இருக்குது. அந்த இடத்துல பலாப்பழம் சின்னம் கிடையாது. அதனால் பலாப்பழம் சின்னம் இருந்தனா அவருக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருப்பார். அங்கே பலாப்பழம் சின்னமும் இல்லை, பன்னீர்செல்வம் ஆதரவாளரும் நிற்கல. அப்படி இருக்கும்போது அவர் யாருக்குன்னா போட்டு போகிறாரு, நமக்கு என்ன கிடைக்குது? அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தெள்ள தெளிவாக அவர் அதிமுக, அதாவது பன்னீர்செல்வம் அடியில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. சரிங்க, ஏதோ பன்னீர்செல்வத்தின் மீது அதிருப்தியில் இருக்கிற மாதிரி, பாஜக மீது அதிருப்தியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கிறீங்களே அப்படின்னு ஒன் இண்டியா வந்து இந்த பெங்களூர் புகழேந்திக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்குது. பாருங்க, இல்லாத ஒன்றை சித்தரிக்காதீங்க. நான் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளராக தான் இருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா திராவிட சித்தாந்தத்தில் வந்தவன். அந்த சித்தாந்தம் கடந்த காலத்தில் என்ன மாதிரியான ஆட்சியை தந்திருக்குது என்ற அடிப்படையில் நான் அப்படியே சொல்லியிருக்கிறேன். நான் வந்து பாஜக கூட்டணிக்கு எதிராகவும் பேசலை, பாஜக கூட்டணிக்கு எதிராகவும் செயல்படவே இல்லை. அதனையும் தொடர்ந்து நான் வெளியூரில் இருக்கிறேன். அதனால் இப்போதைக்கு ஃபோனில் எதுவும் பெருசாக பேச முடியாது. நான் வந்து பத்திரிகையாளர் சந்தித்து நான் ஏன் ஓட்டு போட்டுட்டு அப்படி பேசுனேன் என்ற விஷயத்தை விரிவாக சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து பெங்களூர் புகழேந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. பெங்களூர் புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் இத்தனை விஷயங்களை பேசினவர் ஏங்க பன்னீர்செல்வம் என்னங்க பிடிங்கிட்டாரு, அவர் பின்னாடி நான் ஏங்க இருக்கணும் அப்படின்னு ஒத்த வார்த்தையோட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் புகழேந்தி எங்கெல்லாம் பேரம் பேசினாரோ அங்கெல்லாம் பேரம் படியில். அதனால் கடைசியில் பன்னீர்செல்வத்தையும் கை விட்டுட்டா கடைசியில் அரசியல் களத்தில் அனாதையாக போயிடும் இல்லையா? அதற்காக தான் பத்திரிகையாளர் கேட்கின்ற போது கூட மௌனம் காக்கின்றார். நாம் பன்னீர்செல்வத்துக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே நம்ம சொன்னோம், குளத்தில் இருக்க இந்த தண்ணீர் வத்தி போச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே கொக்கு இருக்காது, மீன் இருக்காது, எல்லாம் பறந்து போயிடும். அதனால் பன்னீர்செல்வம் பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அத்தனை பேரும் உன்னுடைய ஆளுமையை பார்த்து, நீ அரசாண்டை பார்த்தவா, அதனுடைய நலத்திட்டங்கள்லாம் பார்த்து உன் பின்னாடி நிற்கிறாங்கன்னு நினைக்காத. இல்லை உன் சமுதாய மக்கள் உன் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. நிச்சயமாக உன் பின்னாடி நிற்கின்றவங்க எவனுமே வந்து உன் சமுதாயத்தை சார்ந்ததுனால நிற்கல. நீ அரசியல் அவங்களுக்கு நல்லது பண்ண போகிற அதனால் நிற்கல. உன் கையில் இருக்கின்ற பணத்தை பார்த்து தான் நின்றுருக்கான். அதனால் தொடர்ந்து அரசியல்வாதி பணங்களை வாங்கி வாங்கியும் அதை வைத்து பிழைப்பு நடத்தி நடத்தியும் துண்ணு தீர்த்து தீர்த்தும் ருசி கண்டுட்டான். மீண்டும் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், டக்குன்னு குளத்தில் இருக்கின்ற கோக்கு மாதிரி வேறு குளத்துக்கு தாவிடும், அப்புறம் நீங்கள் தனிமரமாக தான் நிற்கணும் அப்படின்னு பல முறை நம்ம பன்னீர்செல்வத்துக்கு சொல்லிட்டோம். ஆனால் எந்த இடத்திலும் சரி கூட இருக்கிறவங்க என் சமூகக்காரங்க கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாரு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பப்ளிக்காக பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பேசிவிட்டு திமுக இடத்திலும் போய் எடப்பாடி இடத்திலையும் போய் தஞ்சமடைவதற்கான வழியை பார்த்துட்ருக்காரு பெங்களூர் புகழேந்தி அவர்கள். அதனால் எப்போதுமே சரி ஜாதிக்காரன் எல்லாம் எத்தனை வருஷம் ஜாதி பின்னாடியே நின்றுட்டு ஜாதி பாசுடன் கோஷமிட்டுக்கிட்டு உனக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு பார்த்தா, தேவருக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கணும். அதே மாதிரி வன்னியர்களுக்கென்று ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கணும். அதே மாதிரி தலித் மக்களுக்கென்று பல கட்சிகள் இருக்குது, சாதி பார்த்து தான் அவனுங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா தொடர்ந்து சாதிக்காரன் இந்த மாதிரி கட்சிகளுக்கு பின்னாடியே இருப்பாங்கன்னு நினச்சோம்னா அந்த கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் சாதிக்கு ஒரு கட்சி இருக்குது, ஆனால் எந்த கட்சியும் வெற்றி பெற்றது கிடையாது. அதனால் பன்னீர் பின்னாடி சாதிக்காரங்க தொடர்ச்சியாக நிற்பாங்கன்றலாம் எதிர்பார்க்கவே முடியாது. பேரம் எங்கே படுகிறதோ அங்கங்கே தாவிடுவாங்க. ஆக மொத்தத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தனிமரமாக தான் நிற்கிறாரு. பாஜக அவனுடைய தயவில் தான் அவர் இன்னைக்கு அரசியல் களமே கண்டிருக்கின்றார். ஆனால் தனிமரமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்துக்கு கடந்த காலங்களில் தந்த முக்கியத்துவம் பாஜக தருமா? அடப்போயா நீ தனிமரமாக தானே இருக்கிற, கொஞ்சம் தள்ளி நில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்குமா? ஏன்னா ஒருவேளை வெற்றி பெற்று விட்டார் என்றால் அவருக்கு அமைச்சர் பதவி உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் அந்த இடத்துல வெற்றி பெறுவாரா என்று கேட்கின்ற போது பன்னீர்செல்வம் வாக்குக்காக பணம் கொடுத்தாராம், அந்த பணத்தை சரியாக உரிய முறையில் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலையாம். அதனால் பன்னீர்செல்வம் கொடுத்த காசை நிறைய பேர் அமுக்கி கொண்டதுனால பலாப்பழம் வெற்றி பெறாது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புறது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தனிமரமாக கூட இருக்க மாட்டார் போல இருக்குது, அரசியல் விட்டு தள்ளியே நிற்பார் போல இருக்குது. உங்கள் கருத்து என்னங்க? நன்றி நண்பர்கள்.